நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் இடம் மற்றும் அதன் அதிபதி டாப் 90% சுபத்துவம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஐந்தாம் இடம் சம்பந்தமான எதுவும் ஜாதகருக்கு தசை ரீதியாகவோ நட்சத்திர ரீதியாகவோ வரவில்லை. ஆனா அஞ்சாம் இடம் அவ்வளோ டாப்பா இருந்தாலும் அந்த ஐந்தாம் அதிபதியோட தசையும் வரல, அந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்த கிரகங்களுடைய தசையும் வரல. அதிர்ஷ்டம் வருமா? லக்னாதிபதியும் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. ஜாதகம் பார்ப்பதற்கு பல 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 பலன் இருக்கும்ன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஜாதகம் பார்ப்பதற்கு மிகவும் பல பல பலப்பலான் இருக்கும். தசா ரீதியாக அது அடிபட்டு போயிடும். வாழ்க்கையில் சம்பவங்களை குறிப்பிடுபவை தசாபக்தி அந்தரங்கள். நீங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தசாபக்தி அமைப்புகளுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. லக்னாதிபதி ஒருவருக்கு வலுவாக இருக்க வேண்டும். இன்னும் ஒன்று கூட சொல்லிடலாமே, 12 பாவகங்களும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இயங்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நான்கே நான்கு பாவகங்கள் இயங்கினால் கூட அப்படியே படிப்படியாக எல்லாமே நல்லாயிடும். நான்கு பாவகங்கள் இயங்கினால் கூட போறோம். நான்கு பாவகங்கள் என்ன? மீன லக்னம். நீங்கள் சொன்னதை போல 90% சுபத்துவத்தில் சந்திரன் இருக்கிறார். அதாவது சந்திரனுக்கு சனி, செவ்வாய், ராகு போன்ற எந்த பாவத்துவ அமைப்புகளும் தொடர்பு கொள்ளாமல் நீச்ச குருவாக இருந்தாலும் கூட குருவின் பார்வை. சந்திரனே பௌர்ணமி முடிஞ்ச நிலைமையில் இருக்கிறார். மார்கழி திருவாதிரைக்கு அடுத்த நாள் புனர்பூச நட்சத்திரம். அப்பதான் உள்ள வந்திருக்கிறார். நீங்க சொன்ன 90% சுபத்துவம், தானே ஆட்சியாகி, தானே பௌர்ணமிக்கு அருகில் இருக்கின்றவராகி, சுபத்துவமாகி, குருவின் பார்வையையும் பெற்றிருக்கிறார். லக்னாதிபதி அவ்வளவா சொல்லிக்கொள்ள முடியலன்னு சொன்னனால இங்க லக்னாதிபதியை நீச்சமா போட்டேன். இங்க லக்னாதிபதி நீச்சமாகி சனியின் பார்வையையும் பெற்றிருக்கிறார். லக்னாதிபதி நீச்சமாகி சனி அவருடைய பார்வையும் இருக்கிறது. அப்ப லக்னாதிபதி நீச்ச நிலைமையில் இருக்கிறார், வக்ரத்தை அடையவில்லை, சந்திர கேந்திரத்தில் அடைந்திருக்கிறார் அப்படிங்கறதான் உண்மை. சரி, இப்ப நீங்க இங்க புனர்பூச நான்காம் பாகத்தில் இருக்கிறார். இப்போது இந்த ஜாதகத்தின் முழு வடிவத்தை பார்த்தீர்களேயானால் தசை கட்டுப்படுத்துகின்ற, வாழ்நாள் முழுக்க கட்டுப்படுத்துகின்றவைகள் சனி, புதன், சுக்கரன். இந்த மூணு தசை தான் அவரை கட்டுப்படுத்த போகுது. ஐந்தாம் அதிபதி சுபராக இருக்கிறார், மிகப்பெரிய சுபர் நிலையில் இருக்கிறார். ஆனால் தசாநாதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரே நேரத்தில் சனி, செவ்வாய், ராகுவோடு தொடர்பு கொள்கின்ற பாவத்துவமாக இருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் அங்கே செல்லாது, செல்லுபடியாகாதுன்னு சொல்றேன். 3 வயசு வரைக்கும் குருதசை விட்டுருங்க, சனிதசை நடக்குது. அங்கே சனி ஓரளவிற்கேனும் சுக்கரன் புதனோடு தான் இருக்கிறார். 22 வயசு வரைக்கும் சுக்கரனோடும் புதனோடும் இருக்கிறார். இங்கே பாவத்துவம் என்றால் அஸ்தமனம்னு சூரியனுக்கு பக்கத்தில் நெருக்கமாக போட்டுக்கோங்க. சூரியனை அந்த பக்கம் ஒரு 2-3 டிகிரியில் போட்டுட்டு இந்த பக்கம் சனியை வந்து ஒரு 26 டிகிரியில் போட்டுக்கங்க. உதாரணம், மேலே தெரிகின்ற ஜாதக கட்டத்தின் அடிப்படையில். ஏனென்றால் அந்த 15 டிகிரிக்கு அப்பால், 17 டிகிரியில் இவர் செவ்வாய் அஸ்தமனம் அடைவார், 15 டிகிரியில் சனி அஸ்தமடைவார் என்பது போது ஒரு 12 டிகிரிக்குள்ள சனியை போட்டுக்கங்க. இந்த பக்கம் ஒரு 4 டிகிரிக்குள்ள அங்கே அவர் இருக்கிறாரு, அந்த பக்கம் ஒரு 20 டிகிரிக்குள்ள இருக்கிறார் என்ற போது சனி அஸ்தமனமும் அடைந்திருப்பார். அப்படியானால் அவருடைய இளமை காலத்தில் ஓரளவிற்கு சனி இங்கே, என்ன இருந்தாலும் சனியை செவ்வாய் பார்க்கக்கூடாது. இங்கே நான் இவ்வளவு பாவத்துவமா போட்டிருக்கிறதுக்கு காரணம்